வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாஜக பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2026ல் அதிமுக ஆட்சி நடந்தாலுமே ஆனால் பாஜக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குன்றாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதிமுக ஒரு வேளை பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி, ஆனால் துணை முதலமைச்சர் பதவி பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமுக்கு கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்ன்ற டிமாண்டு. ஸோ அடுத்த ரைடு பார்த்திங்கன்னா வேலுமணி ஆர்பி உதயகுமார். இப்போ வைத்தியலிங்கம்க்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம்னு சொல்கிறக்காண்டி வைத்தியலிங்கம் வீட்டில் ரைடு விட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வேலுமணி அதே மாதிரி வந்து ஆர்பி உதயகுமார் வீட்டில் ரைடு விடும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பீதியை கலப்புற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுத்து வந்து ஓபிஎஸ்ஸை மத்திய அமைச்சர் ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா டிசம்பரில் இந்த அறிவிப்பு வெளியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிர்மலா சீதாராமன் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அப்போ பாஜக ஆட்சி தான், பாஜக தான் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குது. பாஜக சொல்கிற பட்சி தான் பார்த்திங்கன்னா கேட்கணும் ஒரு சூழ்நிலை. ஏன்னா தனித்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே அம்மா மறைவுக்கு அப்புறம் அப்போ கூட வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலுமே பாஜக ஆட்சி மாதிரி நடந்துச்சு. இப்போ துணை முதலமைச்சராகவே பார்த்திங்கன்னா பாஜக சேர்ந்தவர் யாராச்சும் வர்றாங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த ஆட்சி இருக்குன்ற பாருங்கள். ஸோ இது ஒரு ஃபேக்டாக இருக்கும்போது இன்னொன்று பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு முக்கியமான பதவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது வேலுமணி போட்ட திட்டம் எல்லாம் கனவுலாம் கலைஞ்சு போச்சு. பாஜக உள்ளே நுழையிறது தான் பார்ப்பாங்கன்னு தெரிவித்து வேலுமணியை முதலமைச்சர் வேட்பாளரை வந்து முன்னிறுத்துறதுக்கோ அதெல்லாம் வாய்ப்பே சாத்தியம் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறாங்க நல்லாவே. ஒரு சில ஒருவேளை தனித்து நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாத பட்சத்தில், அதாவது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வராத பட்சத்தில் சில ஃபண்ட் எடுப்பாங்கள்ல அதெல்லாம் லாக் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திமுக ஆகிட்டுருக்கு, இன்னொன்று டெல்லி ஆகிட்டுருக்காங்க. அப்போ அதிமுக ஒன்று காலி பண்ணணும், அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், ரெண்டில் ஒன்று தான் நடக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியம் கதா சொல்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.